Hello guys, good morning. Time pathinga morning 6 manike samma cooling irukku adhaadu sunrise paakalaanu oru plan pannom paatha sunrise la vandha aram nera irukum pole therla poi paakalam ipo dhaan kelamburom room la irundhu சன்ரைஸ் எப்படியும் பார்க்க முடியாது தெரிஞ்சிருச்சு. சரி சும்மா அப்படியே இந்த பனி மூட்டத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோமே அப்படியே கிளம்பியிருக்கோங்க. என்னங்க இப்படி குளிருது, ஐயோ. இன்னும் 3 கிலோமீட்டர்லேயே ஏதோ முருகன் ஹில்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க. அது போக அதை தாண்டி கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு சர்ச் மாதிரி இருக்குது, அதுவும் நல்ல வியூ பாயிண்டாக இருக்குதுங்க. நைட் ஃபுல்லாக உட்காந்து ரிசர்ச் பண்ணோம். ஒரு வாகமோனில் ஒரு பெட்ரோல் பங்க் இல்லையா கைஸ், ஸோ சேட். பெட்ரோலே சுத்தமாக இல்லைங்க. சே, இது என்ன ரோடுன்னு தெரியல. அப்பா உங்க பாரு முன்னாடி எப்படி இருக்குன்னு. ஆ, அதான் நம்ம மெயின் ரோட்ல சுத்தி வரதுக்கு இது ஷார்ட்கட்ல கூப்பிட்டு வந்திருக்கு. அப்ப இதான் இதான் சன்ரைஸ் ஆக போகுதுரா. இப்பதான் சன்ரைஸ் ஆயிடுச்சா இல்லை இதுக்கப்புறம் தான் ஆகுமான்னு எனக்கு எப்படின்னு தெரிலிங்க, கண்டுபிடிக்க தெரிலிங்க. விடுங்க, ஒரு ஹில்ஸில் ஏறி போய் உட்காருவோம். பக்கத்தில் தான் ஏதோ முருகன் ஹில்ஸ்னு ஒன்று இருக்குது. எங்கடா இன்னும் எத்தனை கிலோமீட்ரு, இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுமா? சின்ன வெறும் ஒரே 1 கிலோமீட்டர் தான் இருக்குது, ஆனால் நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக வியூ இருக்கும் நினைக்கிறேன். மங்களம், இங்கே பாருங்க ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்குங்க. கைஸ், இந்த ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐயோ, என்ன வழியா அது, ஃபுல்லாக இங்கேருந்து மலையிலேருந்து ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஒவ்வொரு இடத்துலேருந்து. அப்போ அங்கிட்டலாம் வீடு கட்டி வச்சு வாழ்கிறாங்க பாருங்க. எங்கிட்டு நிப்பாட்டணும், எங்க போகலாம் போல ரோடு போகுது. இப்போ இங்கே காமிக்குது, இங்கே காமிக்குது. கைஸ், வேறு ஒன்றும் இல்லை, இப்போ அப்படியே யூடியூப் போய்ட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. ஐயோ, இங்கே என்னடா இருக்கு, ஆமாம் அங்கெல்லாம் போகலாமா, அந்த இருக்கு பாரு இங்கே ரைட்டில் போயிடுவா, ஹைட்டாக இருக்கு. ஐஸ், இங்கே ஒரு டாப் வியூ இருக்குது, அங்கே போகலான்னு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இங்கே நம்மள ஒருத்தவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஐயோ, எப்படி இருக்கு பாரு. எப்படி வரு,
வீட்டுக்கு போகும் போல இந்த இடத்துல வீடு கட்டணும் பிளான் பண்ணி இந்த இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, வேற லெவல்ல. காலைல எந்திரிச்சா என்ன வியூ பாயிண்ட்டு, ஐயோ சரியான பெரிய வாட்ரு ரிவர் மாதிரி போகுதுங்க. ஃபால்ஸே இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு எப்போ தரமாக இருக்கு. அதுதான் அந்த டெம்பிளாடா, அங்கே போகிற வழியா? அது என்னது எது அந்த அங்கனக்குள்ளே ஒரு வீடு மாதிரி இருக்கு. இல்லை இல்லை அப்பா அங்கே தான் சன்ரைஸ் ஆகுதுரா. ஆ அங்கே தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஆ உட்காருங்க, அப்படியே சுற்றி காமிச்சிட்டு வரேன். இங்கே வேறு அப்போ செம்ம கூலிங்காக இருக்குங்க, மூச்சு வாங்குது அப்பா. ஒன்றும் இல்லைங்க அப்பா, வேற லெவலில் இருக்குது. இங்கே ஃபுல்லாக அப்படியே பனி மூட்டமாக இருக்குது. அங்கே போக முடியாதோ, அந்த அந்த பனி மூட்டத்துக்குள்ள. ஓகே இரு, சன்ரைஸை பார்த்துட்டு போவோம். ஆகுதுங்க, சன்ரைஸ் கண்டிப்பாக வரும். சன்ரைஸை பார்த்துருப்பீங்க, அது சன்ரைஸே இல்லைங்க, சூரியன் வருது பனிமூட்டை வந்து மறைச்சிருது, மறுபடி சூரியன் வருது பனிமூட்டை வந்து மறைச்சிருதுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் சூரியனா, ஏதோ நிலா மாதிரி இருக்குதுங்க. இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் மாதிரி இருக்குதுங்க, அதுக்கு வந்து நடந்து தான் போகணுமா. இப்போ அங்கே தான் போக போகிறோம், வழி எங்கே இருக்குதுன்னு தெரில, யாராச்சும் முன்னாடி இருந்தாங்கன்னா கேட்டு பார்க்கலாம். ஐயோ அப்பா ஃபுல்லாக பனிமூட்டங்க. நான் வந்து வண்டியை நிப்பாட்டுறப்ப இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஃபுல்லாக மிஸ்டாகிடுச்சுங்க. ஆ சூரியன்டா நிலாமா, மணி 7 மணி ஆச்சுங்க. நம்ம இங்கே போகிறேன், இந்த பக்கத்தில் இருந்த வீடே தெரியல போகிறேன். மலையே காணண்டா, சர்ச்சு எங்கே போச்சுன்னு தெரியல. மேப்பை பாரு, நம்ம எதில் வந்தோம், இது வழியாக போயிட்டோம்னா அவங்க முன்னாடி கேட்டு இருக்குது, கேட்டு வழியே ஏறினோம்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏறிடலாம் போல். ஆனால் கேட்டு க்ளோஸில் தானே இருந்துச்சு, நம்ம வரப்போ க்ளோஸில் இருந்துச்சுல ஒரு கேட்டு, அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பா வேற லெவலுங்க, ஆனால் சீரியஸாக ஐயோ எப்படி இருக்குது பாருங்கள் ப்ளேஸ்லாம். சூரியன் ஒன் டாப்பில், எவ்வளோ நேரம் ப்ரோ உங்களுக்காக வெயிட் பண்ணோம். ஒயிட்டு சூரியன்,
நான் அப்படியே சக்கச்சவேன்னு வரும்னு நினைச்சேன், பார்த்தா வெள்ளை கலர்ல வந்திருக்காப்ல தலைவர். அப்போ பயங்கரமா இருக்குதுங்க. ஆனால் இந்த ரோடு ஃபுல்லாக பாருங்களேன், அப்படியே தண்ணி கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், சின்னதாக ஃபால்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இங்கேருந்து ரொம்ப தூரம் அப்படியே தான் இருக்குது ஃபுல்லாக. ஆ இது போடு, இங்கே வார தரமாக இருக்குதுங்க. ஆனால் சீரியஸாக மேப்பில் பார்த்த முருகன் கோயில் இங்கே தாங்க இருக்குது, ஆனால் வழி இருக்குமான்னு தெரில. இது ஏன்டா அந்த இருக்கு வழியே? இதுதான் வழியா? இதில் எப்படி போக முடியும்? போக முடியாதுல்ல, நடந்துதான் போவாங்களோ எல்லாம். அப்போ எங்க எங்க இதுலேருந்து நடந்து போகணுமா? அப்பா வேற லெவலில் இருக்குங்க பிளேஸ் ஆனால் அதில் ஏற முடியலைங்க. நடந்து தான் போகணும், ஆனால் அது பக்கத்தில் தான், ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுன்னா கூட நடந்து போயிடலாம், அது அந்தளவு ஹைட்டும் இல்லைங்க. அதனால் அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை, ஸோ அதனால தான் வண்டி ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். அப்படி போகக்கூடாது தான், இருந்தாலும் பெட்ரோல் சுத்தமாக இல்லை, இந்த ஊரில் பெட்ரோல் பங்க்கும் கிடையாதுங்க, அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே வாகமூன்லேருந்து கிளம்பியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 9:30ங்க. அப்படியே போய் சாவியை கொடுத்துட்டு பில் பே பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அது போக இன்னொரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அப்படியே ரெண்டுக்கும் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு பிளான் பண்ணிக்கலாம். ரெண்டையும் பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இங்கே இருக்குது, அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஓகேங்க, அப்படியே ரூம்காரங்கிட்ட சாவியை கொடுத்துட்டு அமௌண்ட்டே பே பண்ணல, அப்படியே அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த வழியை பாருங்க, எவ்வளோ சின்னதாக இருக்கு தெரியுமா? வழி மாதிரியே இல்லை, வலிக்கு விட்டுச்சுன்னா அப்படியே குப்புறடிக்கு வெல்ல வேண்டியதா. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பயங்கரமாக இருக்குது. அம்மா போனோம்.